ஓம் சாந்தி. 21/4/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சி செய்கின்றீர்கள். தேவதைகள்தான் உத்தமமான ஆத்மாக்கள், ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள். நீங்கள் தூய்மையாகி கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார்? பதில்: ஏனெனில் நாம் அனைவரும் குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம். பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார். அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகிறார். நாடகப்படி பாபா வந்து நம்மை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியிருக்கின்றார். பாடல்: இன்று அதிகாலையில் வந்தது யார்? ஓம் சாந்தி. இரவை பகலாக்க பாபா வர வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள், தந்தை வந்திருக்கின்றார். முதலில் நாம் சூத்திர வர்ணத்தவராக இருந்தோம். சூத்திர புத்தி இருந்தது. வர்ணத்தை பற்றிய சித்திரம் கூட புரிய வைக்க மிக நன்றாக இருக்கிறது. நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுற்றி வருகின்றோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நம்மை பரம்பிதா பரமாத்மா சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கியிருக்கின்றார். கல்ப கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில்தான் பிராமணன் ஆகிறோம். பிராமணர்களை புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. புருஷோத்தமர்கள் என்று தேவதைகளுக்குத்தான் சொல்வோம். பிராமணர்கள் புருஷோத்தமர்கள் ஆவதற்காக இங்கே முயற்சி செய்கின்றார்கள். தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவராக ஆவதற்காகத்தான் தந்தையை அழைக்கின்றார்கள். ஆக தனக்குத்தானே கேளுங்கள், நாம் எந்த அளவு தூய்மையாக இருக்கின்றோம்? மாணவர்கள் கூட படிப்பிற்காக சிந்தனை கடலை கடைகின்றார்கள். இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். நாம் தேவதை ஆவதற்காக இப்பொழுது பிராமணர்கள் ஆகியிருக்கின்றோம் என்று குழந்தைகளின் புத்தியில் இருக்கின்றது. இது விலைமதிப்பற்ற வாழ்க்கையாகும். ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். தூய்மையான தேவதைகள் ஆகின்றோம். வர்ணங்களை பற்றி புரிய வைப்பது மிக நல்லது. சன்னியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். மற்றபடி 84 பிறவிகளின் கணக்கை புரிந்து கொள்ள முடியும். நாம் சந்நியாச தர்மத்தினர் 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை கூட புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமியர்கள், பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் கூட நாம் 84 பிறவிகள் எடுப்பது இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். மற்றபடி மறுபிறவி எடுப்பார்கள். ஆனால் குறைவான பிறவியை எடுக்கிறார்கள். நீங்கள் புரிய வைத்தால் உடனே புரிந்து கொள்வார்கள். புரிய வைப்பதற்கு யுக்தி தேவை. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது பாபா புத்தியை புத்துணர்வு அடைய வைக்கின்றார். மற்ற குழந்தைகள் கூட இங்கே புத்துணர்ச்சியை அடைவதற்காகத்தான் வருகின்றார்கள். இப்படி தாரணை செய்யுங்கள் என்று உங்களை பாபா தினமும் புத்துணர்வு அடைவதற்காக வர வைக்கின்றார். நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், நாம் எப்படி சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகிறோம் என்ற சிந்தனை புத்தியில் ஓட வேண்டும். நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். இப்பொழுது பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பாபா வந்து புரிய வைக்கின்றார். நான் இவருக்கு பிரம்மா என்ற பெயர் வைக்கின்றேன். இவர்கள் பிரம்மா குமாரர்கள், குமாரிகள். இது குடும்பமாக இருக்கிறது.
ஆக நிச்சயம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். தந்தைதான் தத்தெடுக்கின்றார். அவரை தந்தை என்று சொல்லப்படுகிறது. தாதா என்று சொல்ல மாட்டோம். தந்தையை தந்தை என்று தான் சொல்ல முடியும். தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. பெரியப்பா, சித்தப்பா, மாமாவிடமிருந்து தத்தெடுக்கப்படுகிறது. பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தது. அதை யாரோ எடுத்து சென்று ஒருவரிடம் வளர்க்க கொடுத்தார்கள். ஏனெனில் அவருக்கு தனக்கென்று குழந்தை இருக்கவில்லை. ஆக குழந்தை யாரிடம் வளர்க்கப்படுகிறதோ அவர்களை அம்மா அப்பா என்று சொல்லும் அல்லவா? இது இங்கே எல்லைக்கப்பாற்பட்ட விஷயமாகும். குழந்தைகளாகிய நீங்களும் எல்லைக்கப்பாற்பட்ட குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தீர்கள். விஷம் நிறைந்த நதியில் விழுந்து கிடந்தீர்கள். எவ்வளவு அழுக்காகிவிட்டீர்கள். நாடகப்படி அந்த குப்பையிலிருந்து எடுத்து உங்களை தத்தெடுத்துள்ளார். தமோ பிரதானத்தை குப்பை என்று தான் சொல்வோம் அல்லவா? அசுர குணமுடைய மனிதர்கள் தேக உணர்வுள்ளவர்கள். காமம் குரோதம் கூட பெரிய விகாரம் அல்லவா? ஆக இங்கு ராவணனின் பெரிய சிறையில் இருக்கின்றீர்கள். உண்மையில் அகதிகளாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் சிறையிலிருந்து விடுபட்டு மலர்களை போன்ற தேவதை ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் அடைக்கலத்தை பெற்றிருக்கின்றீர்கள். இந்த நேரம் முழு உலகமும் பெரிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாபா வந்து குப்பையிலிருந்து உங்களை எடுத்து தன்னுடையவராக மாற்றுகின்றார். ஆனால் குப்பையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு மோசமாக இருக்கிறார்கள். வெளியே எடுத்த பின்னரும் அவர்களுக்கு குப்பை தான் பிடிக்கிறது. பாபா வந்து எல்லைக்கப்பாற்பட்ட குப்பையிலிருந்து நீக்குகிறார். பாபா, முள் காட்டிலிருந்து விடுவித்து எங்களை மலர்களாக ஆக்குங்கள், இறைவனின் மலர் தோட்டத்தில் அமர்த்துங்கள் என்று அழைக்கின்றனர். இப்போது அசுரர்களின் காட்டில் விழுந்து கிடக்கின்றனர். பாபா குழந்தைகளாகி உங்களை மலர் தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறார். சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகியுள்ளோம், பிறகு தேவதையாக ஆவோம். இது தேவதைகளின் ராஜ்யமாகும். பிராமணர்களின் ராஜ்யமே கிடையாது. பாண்டவர்களின் பெயர் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ராஜ்யம் அடைவதற்காக தந்தையிடம் அமர்ந்துள்ளீர்கள். காரிருள் என்ற இரவு முடிந்து இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட பகல் ஆரம்பமாகி இருக்கிறது. இன்று அதிகாலையில் வந்தது யார் என்ற பாட்டை கேட்டீர்கள் அல்லவா? இரவை முடித்து பகல் உருவாவதற்காக, அதாவது நரகத்தை முடித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதிகாலையில் சிவபாபா வருகிறார். இது புத்தியில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கும். யார் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தன்னுடைய அசுர குணத்தை காட்ட மாட்டார்கள். எந்த யஜ்யத்தின் மூலம் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறார்களோ அந்த யஜ்யத்துக்கு அன்போடு சேவை செய்வார்கள். இப்படிப்பட்ட யஜ்யத்துக்காக எலும்பை கூட கொடுக்க வேண்டும். இந்த நடத்தையின் மூலம் நாம் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும் என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். ஒன்றும் அறியாத சிறு குழந்தை இல்லைதானே? ராஜா எப்படி உருவாகிறார்கள், பிரஜைகள் எப்படி உருவாகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். பாபா அனுபவம் நிறைந்த ரதத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர் ராஜா போன்றவர்களை நன்றாக தெரிந்தவர். ராஜாக்களின் தாச தாசிகள் கூட மிகுந்த சுகம் கிடைக்கிறது. அவர்கள் ராஜாக்கள் கூடவே இருக்கின்றனர். ஆனால் தாசதாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனாலும் சுகம் இருக்கிறதல்லவா? ராஜா ராணிக்கு என்ன கிடைக்கிறதோ அதுவே அவர்களுக்கும் கிடைக்கும். வெளியே உள்ளவர்கள் அதை சாப்பிட முடியாது. தாசதாசிகள் கூட வரிசை கிரமமாகத்தான் இருக்கின்றார்கள். சிலர் அலங்காரம் செய்விக்கக்கூடியவர்கள், சிலர் குழந்தையை வளர்க்கக்கூடியவர்கள்,
சிலர் துப்புரவு செய்பவர்கள். இங்கே ராஜா ராணிகளுக்கு இவ்வளவு தாசதாசிகள் இருக்கும் பொழுது அங்கே சத்தியுகத்தில் நிறைய பேர் இருப்பார்கள். அனைவருக்கும் அவரவருக்கென்ற பொறுப்புகள் இருக்கும். வசிப்பிடம் தனித்தனியாக இருக்கும். அவர்கள் ராஜா ராணி போல அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். சேவாதாரிகளுக்கான வசிப்பிடம் இருக்கிறதல்லவா? அரண்மனைக்குள் வருவார்கள், ஆனால் தத்தமது அரசு குடியிருப்பில்தான் தங்குவார்கள். ஆக பாபா நன்றாக புரிய வைக்கின்றார், நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும் என்று. நம்மீது நாமே இரக்கம் காட்டுங்கள். இப்பொழுது நாம் சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகின்றோம், ஆக சௌபாகியம் பிறகு தேவதை ஆவோம். இந்த சங்கமயுகம் மிகுந்த நன்மை செய்யக்கூடியதாகும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை நிறைந்துள்ளது. சமையலறையில் கூட யோகத்தில் இருந்து உணவு சமைத்தால் பலருக்கும் நன்மை ஏற்படும். ஸ்ரீநாத் துவாரகையில் முற்றிலும் அமைதியிலிருந்து சமையல் செய்கிறார்கள். ஸ்ரீநாத்தில் தான் நினைவில் இருப்பர். பக்தர்கள் தன்னுடைய பக்தியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஞானத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும். கிருஷ்ணருக்காக அவ்வளவு பக்தி செய்கிறார்கள், கேட்கவே கேட்காதீர்கள். இதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பிருந்தாவனத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர், முழுமையான பக்தைகளாக இருந்தனர். நாங்கள் இங்கேயே இருப்போம், இங்கேயே கிருஷ்ணரின் நினைவில் உடலை விட்டு விடுவோம் என்று சொல்கின்றனர். நல்ல வீட்டில் போய் இருங்கள், ஞானம் எடுத்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அவர்களை பக்த சிரோன்மணி என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் மீது எவ்வளவு பலியாகிறார்கள்! இப்பொழுது நீங்கள் தந்தையின் மீது பலியாக வேண்டும். ஆரம்பத்தில் சிவ்பாபாவிடம் எத்தனை குழந்தைகள் பலியானார்கள்! நிறைய பேர் வந்தார்கள். இந்தியா வந்ததும் பலருக்கும் தன்னுடைய வீடு, லௌகீக குடும்பம் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. எவ்வளவு பேர் போய்விட்டனர்! நிறைய பேர் மீது கிரகாச்சாரம் அமர்ந்து விடுகிறது. எப்படி எப்படியெல்லாம் கிரகாச்சாரம் பிடித்து விடுகிறது! யாரேனும் வந்தால் எங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேளுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். வெளியே பிரம்மகுமாரர் குமாரிகள் போர்டு பார்த்தோம் என்பார்கள். இது குடும்பம் அல்லவா? ஒன்று நிராகார பரம்பிதா பரமாத்மா, இன்னொருவர் பிரஜாபிதா பிரம்மா. இருவரும் மகிமை பாடப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவார்கள். அதாவது பிரம்மகுமாரர்கள் குமாரிகள் அனைவரும் குழந்தைகள் ஆவார்கள். ஷிவ் பாபா தாத்தா ஆவார். அவரிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்றவரிடமிருந்து தூய்மையாகி விடுவீர்கள் என்று அவர் வழி கூறுகிறார். கல்பத்திற்கு முன்பும் கூட இப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு உயர்ந்த படிப்பாக இருக்கிறது! நாம் பாபாவிடம் இருந்து ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பது கூட உங்கள் புத்தியில்தான் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் சாப்பிடுவது, குடிப்பது, பேசுவது, நடந்து கொள்வது அனைத்தும் ராயலாக இருக்க வேண்டும். தேவதைகள் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறார்கள்! அவர்களுக்கு எந்த ஆசையும் இருப்பதில்லை. 36 விதமான போஜனம் சாப்பிடுவார்கள், ஆனால் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவார்கள். சாப்பிடுவதில் ஆசை வைப்பது கூட ஒரு அசுர நடத்தையாகும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமானால் சாப்பிடுவதும் குடிப்பதும் மிகவும் சுத்தமாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் மாயை ஒரேடியாக கல் புத்தி ஆக்கிவிடுகிறது. பிறகு
பதவியும் கூட அப்படித்தான் கிடைக்கும். பாபா சொல்கிறார், தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்கள். நன்றாக படித்தால், படிக்க வைத்தால் உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும், அதாவது பரிசு கிடைக்கும். பாபா கொடுப்பதில்லை, நீங்கள் தன்னுடைய முயற்சியால் அடைகின்றீர்கள். தன்னைத்தானே பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவு சேவை செய்கிறோம், நாம் என்ன ஆவோம், இந்த நேரத்தில் சரீரம் விட்டால் என்ன பதவி கிடைக்கும். பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிவிடுவார், இந்த மாதிரியான நடத்தைக்கு இந்த மாதிரியான பதவியை அடைவாய். முயற்சியே செய்யவில்லை என்றால் கல்ப கல்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். நல்ல சேவை செய்பவர்கள் கண்டிப்பாக நல்ல பதவியை அடைவார்கள். முயற்சி செய்யாதவர்கள் தாச தாசியாக ஆவார்கள் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. வகுப்பில் கூட நாம் பெரியவர்கள் ஆவோமா அல்லது சிறியவர் ஆவோமா என்று மாணவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இங்கே கூட அப்படித்தான். பெரியவர் யாரோ அவர்கள் ராஜா ராணி ஆவார்கள். சிறியவர் குறைந்த பதவியை அடைவார்கள். செல்வந்தர்களில் கூட மூத்தவர் மற்றும் சிறியவர்கள் இருப்பார்கள். தாசதாசிகளிலும் கூட பெரியவர் சிறியவர்கள் இருப்பார்கள். பெரிய ஆத்மாக்களின் பதவி உயர்ந்ததாக இருக்கும். துப்புரவு செய்யும் தாசதாசிக்கு அரண்மனைக்குள் வர அனுமதி கிடையாது. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள முடியும். இனிவரும் நாட்களில் இன்னும் கூட புரிந்து கொள்வீர்கள். உயர்ந்த நிலை அடைபவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும். பாருங்கள், குமாரகா தாதி அவர் பெரியவர், ஆதலால் மரியாதை கொடுக்க வேண்டும். பாபா குழந்தைகளின் கவனத்திற்காக சொல்கிறார், யார் மகாரதி குழந்தைகளோ அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தன்மேல் பாவச்சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆகிறீர்கள். இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பாபா கவனம் கொடுக்கிறார். மிக எச்சரிக்கை தேவை. நம்பர்வார் யாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பாபா ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார். இவை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் விரோதி ஆவதில் சிறிதும் தாமதிக்க மாட்டார்கள். பிறகு மாதர்கள் குமாரிகளும் கூட பந்தனம் ஏற்பட்டு விடுகிறது. அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. அதிகமாக மாதர்கள்தான் இப்படி எழுதுகிறார்கள், பாபா என்னை இவர் மிகவும் துன்புறுத்துகிறார், நான் என்ன செய்வது? அட, துன்புறுத்தப்படுபவருக்கு நீங்கள் என்ன மிருகமா? மனிதர்கள் அது போன்ற எண்ணம் இருக்கிறது. ஆகையால்தான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். இதில் கேட்பதற்கு அவசியமே இல்லையே. ஆத்மா தனக்குத்தான் நண்பன், தனக்குத்தானே எதிரி. எதை விரும்புகிறதோ அதை செய்கிறது. கேட்கிறீர்கள் என்றால் அதை மனம் விரும்புகிறது என்று அர்த்தம். முக்கியமான விஷயமே நினைவுதான். நினைவின் மூலம்தான் தூய்மையாகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் நம்பர் ஒன் தூய்மையானவர்கள் அல்லவா? மம்மா எவ்வளவு சேவை செய்கின்றார்கள். நாங்கள் மம்மாவை விட புத்திசாலி என்று யாரும் சொல்ல முடியாது. மம்மா ஞானத்தில் அனைவரையும் விட தீவிரமானவர். யோகத்தில் குறை நிறைய பேரிடம் உள்ளது. நினைவில் இருக்க முடிவதில்லை. நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி விக்ரம விநாசமாகும்? கடைசியில் நினைவு செய்தபடியே உடலை விட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஷிவ் பாபாவின் நினைவில் உயிரை உடலை விட்டு பிரிய வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. எதிலும் ஆசை வைக்கக்கூடாது. இந்த பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அஷரீரியாக வந்தோம், பிறகு அஷரீரியாகி போக வேண்டும். குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். மிக இனிமையானவர்கள் ஆக வேண்டும். தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும்.
தேக அபிமானத்தின் பூதம் இருக்கிறதல்லவா, தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். மிக அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். சக்கரத்தின் ரகசியத்தை யாருக்கு புரிய வைத்தாலும் அதிசயப்படுவார்கள். 84 பிறவிகள் நினைவில் இல்லை என்றால் 84 லட்சம் பிறவிகளை எப்படி நினைவு செய்ய முடியும்? நினைத்தும் கூட பார்க்க முடியாது. இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்தாலும் ஆஹா சௌபாகியம். இப்போது இந்த நாடகம் முடிவடைய இருக்கிறது. பழைய உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். புத்தி யோகம் சாந்தி தாமம் சுகதாமத்தின் மீது இருக்க வேண்டும். கீதையில் கூட மன் மனாபவ என்பது இருக்கின்றது. கீதையை படிக்கும் யாரும் மன்மனாபவ என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை யார் சொன்னது? கிருஷ்ணர் பகவான் அல்ல, நாங்கள் சாஸ்திரங்களை தான் நம்புகிறோம் என்று சிலர் சொல்கின்றனர். பகவானே வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கிறார்கள். பகவான் வந்துள்ளார், ராஜயோகம் கற்றுத்தருகிறார், ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். பகவான் மீது நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் ஆஸ்தி பெற வந்து விடுவார்கள். அப்பொழுது பக்தி முடிந்துவிடும். ஆனால் நிச்சயம் ஏற்பட வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரங்கள் ஒரு தாகுக. தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவதை ஆவதற்காக மிகவும் ராயலான பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். சாப்பிடுவது குடிப்பது மிகவும் சுத்தமாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும். பேராசைப்படக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தன் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டும். அனைவரோடும் மிகவும் அன்போடு நடக்க வேண்டும். தன்னை விட பெரியவர்களுக்கு ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையானவராக வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வரதானம் வள்ளல் தன்மையின் நிலை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் மூலமாக சதா விக்ன விநாசகர் மற்றும் தீர்வின் சொரூபமானவர்கள் ஆவீர்களாக. விக்ன விநாசகர் சமாதான சொரூபம் ஆவதற்காக வரதானம் விசேஷமாக 2 விஷயங்களின் ஆதாரத்தில் பிராப்தியாகிறது. முதல் பாயிண்ட், நாம் வள்ளலின் குழந்தைகள், எனவே நாம் அனைவருக்கும் தானம் கொடுக்க வேண்டும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். மதிப்பு கிடைக்க வேண்டும், அவர் அன்பு செலுத்தட்டும், அப்பொழுது நண்பனாக ஆகலாம். அப்படி அல்ல, நான் அனைத்தையும் கொடுக்க வேண்டும். செகண்ட், சுயத்திற்காக மேலும் சம்பந்தம் தொடர்பில் அனைவருக்காகவும் உள்ளடக்கும் சக்தியின் சொரூபமான கடல் ஆக வேண்டும். இதே 2 சிறப்புத்தன்மைகள் மூலமாக சுப பாவனை நல்ல விருப்பங்கள் நிறைந்து சமாதான சொரூபமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், சத்தியத்தை உங்களது துணையாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களது படகு ஒரு பொழுதும் மூழ்கி போகாது. சத்தியத்தை உங்களது துணையாகி ஆக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களது படகு ஒரு பொழுதும் மூழ்காது. ஓம் சாந்தி.